நீங்கள் அனைவரும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானத்தையும் பூமியும் படைத்த மிகப்பெரிய கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பொக்கிஷத்தை பற்றிய ஓமையின் ஒரு சுருக்கமான விளக்கத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ஓமை மத்தேயு 13 அதிகாரம் 44 வசனத்திலே காணப்படுகிறது. வாசிக்கிறேன். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு மனுஷன் வயலில் வேலை பார்த்துட்ருக்கிறான். அங்கே ஒரு புதையல் காணப்படுகிறது. புதையல் கிடைச்ச உடனே அது சந்தோஷத்தினால் மறைச்சிட்டு வேகமாக போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் சொத்து எல்லாத்தையும் விற்று இந்த நிலத்தை வாங்குகிறான் என்று ஒரு ஓமையை ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். இந்த இடத்துல ஒரு மனுஷன் என்று சொல்லும்போது அவர் தன்னைத்தான் ஒரு மனுஷன் என்று சொல்லுகிறார். நிலம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சரீரத்தை நிலம் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் முதல் மனிதனாகி ஆதாம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன். ஆயினாலும் நம்முடைய நம்ம அனைவருடைய சரீரமும் மண்ணான சரீரம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆயினாலும் நிலம் என்பது நம்முடைய சரீரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிறகு பொக்கிஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பொக்கிஷம் என்பது நம்முடைய உள்ளான மனிதன் ஆவியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே ஆண்டவராக இயேசு எல்லாவற்றையும் விற்று வாங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. எதை விற்று வாங்கினார் என்று சொல்லும் பொழுது பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கினார், தன்னுடைய மகிமையெல்லாம் இறக்கி வைத்து விட்டு வெறுமையாக்கினார். பிறகு சிலுவையிலே தன்னுடைய உதிரம் முழுவதையும் சிந்தினார். அதுதான் அவர் நமக்கென்று கொடுத்த கிரயமாக இருக்கிறது. இரத்த கிரயத்தை கொடுத்து நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம் மூன்றையும் அவர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். இதற்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 19:20-21 இந்த 3 வசனங்கள் நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகி உங்களுடைய சரீரத்தினாலும் உங்களுடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நம்மை தேவன் கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். என்ன கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார்? ரத்த கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். வேதத்தில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று. அப்ப ஆண்டவராக இயேசு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். அதனால பாருங்க, இந்த ஓமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், தேவன் நம்முடைய ஆவியையும் நம்முடைய சரீரத்தையும் பெரிய பொக்கிஷமாக கருதுகிறார். இந்த இருதயமாகிய பொக்கிஷத்துக்குள்ளாக அவருடைய வார்த்தையை வைக்க விரும்புகிறார். இந்த இருதயமாகிய பொக்கிஷத்துக்குள்ளாக தேவ பிரசன்னத்தை உள்ளே வைக்க விரும்புகிறார். இந்த ஆவியாகி இருதயத்தை வாங்குவதற்கு அவருடைய ரத்தத்தையே சிந்தியிருக்கிறார். அப்படியானால் தேவன் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆவியும் பொக்கிஷமாக கருதுவாரானால் நாமும் நம்முடைய ஆவியும் நம்முடைய சரீரத்தையும் பொக்கிஷமாக கருத வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த ஆவியை போஷிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை கொண்டு போஷிக்க வேண்டும். தேவ பிரசன்னத்தினாலே உள்ளத்தை நிரப்ப வேண்டும். சரீரத்தை ஆரோக்கியமாக பரிசுத்தமாய் நாம் ஆண்டு கொள்ள வேண்டும். தேவன் நம்முடைய சரீரத்திற்கும் நம்முடைய ஆவிக்கும் ரத்தத்தையே சிந்தியிருக்கிறபடினாலே நம்முடைய சரீரத்திற்கு தேவையான அத்தனையும் தருவார். பொருளாதார ஆசீர்வாதங்களை தருவார். சரீரத்தில் ஆரோக்கியத்தை தருவார். எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார். ஏனென்றால் இந்த ஆவியும் இந்த சரீரத்தையும் தேவன் விலையேற பெற்ற பொக்கிஷமாக கருதினபடினாலே தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை வாங்கியிருக்கிறார். அதனால் இந்த சத்தியத்தை மனதில் வையுங்கள். சத்தியத்திற்காக கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இதை நாம் போதிக்கக்கூடிய சத்தியங்களுக்கு நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லும் பொழுது எங்களுக்கு கிருபை இன்னும் அதிகமாய் பெருகும். இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் நாங்கள் கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்யலாம். சத்தியத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படட்டும். ஆமேன். என்னுடைய பெயர் பாஸ்டர் கே. பிலிப் சுகுமாரன். கோயம்புத்தூர் அப்போஸ்தல ஐக்கிய சபையில் போதகராக இருக்கிறேன். என்னுடைய தொலைபேசி எண் 98-430-96-319. கர்த்தருடைய வார்த்தைக்காக நீங்கள் எப்பொழுது வேண்டுமானால் என்னை தொடர்பு கொள்ளலாம். God bless you.